எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேனீக்களை பற்றி தான், ஹனிபீஸ். இந்த உலகம் உருவான நாளில் இருந்து இங்கே பல உயிரினம் உருவாகி அப்புறம் காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு. இப்படி உயிரினங்கள் அழிஞ்சு போகிறனால பூமிக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு உயிரினம் அழிஞ்சால் பூமிக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நிறையவே பிரச்சனை இருக்குது. நாம் இன்றைக்கி வீடியோவில் பூமியில் இருக்கிற ஒரு சின்ன பூச்சியினம் அழிஞ்சால் பூமிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இல்லை மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேனீக்கள், இது சாதாரண பூச்சி இனம்தான். இது அழிஞ்சு போனால் நம்ம பூமிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்ப்போம். ஒரு தேன்கூட்டில் மொத்தம் மூணு வகையான தேனீக்கள் இருக்கும். ராணி தேனி, ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனி. இதில் இந்த வேலைக்கார தேனி தான் அவங்க கூட்டுக்கு தேவைப்படுற மொத்த உணவையும் வெளியிலேருந்து கொண்டு வந்து தரும். அதாவது இது பூக்களில் இருந்து குளுக்கோஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வந்து இவங்க கூட்டில் இருக்கிற மற்ற தேனிகளுக்கு கொடுக்கும். இது இந்த மாதிரி குளுக்கோஸை கொடுக்கும்போது இதோட வாய் வழியாக தான் இன்னொரு தேனிக்கு கொடுக்கும், அந்த தேனி இன்னொரு தேனிக்கு. ஸோ இது வாய் வழியாக அந்த குளுக்கோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு தேனிக்கிட்டேருந்து இன்னொரு தேனிக்கு மாறி மாறி போகும்போது குளுக்கோஸ் தேனாக மாறுது. கடைசியாக இந்த தேனெல்லாம் ஒரு இடத்துல இது பத்திரமாக சேகரித்து வைப்பாங்க. இவங்களோட அடுத்த தேனிகளுக்கு தேவைப்படுற உணவை இந்த மாதிரி அவங்க கூட்டில் சேகரித்து வைப்பாங்க. கடைசியில் மனுஷன் நாம் அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவோம், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் இப்படி தான் குளுக்கோஸ் தேனாக மாறுது. இந்த தேனீக்கள் இந்த குளுக்கோஸை சேகரிக்க ஒரு பூவில் இருந்து மட்டும் எடுக்கிறதில்ல, இது பல பூக்களில் இருந்து தான் இந்த தேன்களை சேகரிக்குது. ஸோ இது ஒரு ஒரு பூவாக தாவி தாவி போய் தான் இந்த தேன்களை சேகரிக்கும். இப்படி இது பூவுக்குள்ளே இருந்து சேகரிக்கிறனால அந்த பூவில் இருக்கிற மகரந்தம் இதோட உடம்புக்குள்ளே ஒட்டிக்கும். இது வேறு ஒரு பூக்கு மாறும்போது ஒரு பூவிலேருந்து ஓட்டின மகரந்தத்தை இன்னொரு பூக்கு அது மாற்றிவிடும். ஸோ இது ஆண் பூவிலேருந்து பெண் பூக்கு மாறி போகும்போது அந்த பெண் பூவில் மகரந்த சேர்க்க நடக்கும். இதனால தான் இந்த பூ காயாக மாறுது, அப்புறம் காய் பழமாக மாறுது. ஸோ விதையில் இருந்து எல்லாமே இந்த தேனீக்கள் செய்கிற இந்த சின்ன மகரந்த சேர்க்கை மூலியமாக தான் நடக்குது. இந்த தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கும் நாம் இப்போது பழம் காயினு சாப்பிட்றதுக்கும் காரணமாக இருக்குது. ஓகே, இதுக்கும் மனிதர்கள் அழிகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். ஒருவேளை தேனீக்கள் அது செய்கிற வேலையை செய்யாமல் போயிட்டான், அதாவது இது செய்கிற இந்த மகரந்த சேர்க்கையை செய்யாமல் விட்டுட்டா என்ன நடக்கும்? பூக்கள் காயாக மாறவே மாறாது, இதனால் உணவு தட்டுப்பாடும் உண்டாகும். நீங்கள் கேட்கலாம், இந்த தேனீக்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்தான்னு. வேறு சில பூச்சிகளும் இந்த வேலையை செய்து, ஆனால் தேனீக்கள் மட்டும்தான் 80% இந்த வேலையை செய்து, அதாவது மகரந்த சேர்க்கையை செய்து. அதனால் இது அழிஞ்சு போனால் பூமியில் ஃபர்ஸ்ட் உணவு தட்டுப்பாடு தான் உருவாகும், அப்புறம் உணவு சங்கிலி உடையும். அதாவது மரம் செடினு ஏதாச்சும் வளர்ந்தாதான் அதை மாடு சாப்பிடும், அப்போ தான் மாட்டிலிருந்து வர பாலை நாம் சாப்பிட முடியும், டைரி ப்ராடக்ட்ஸ் உருவாகும். ஒரு வேளை தேனீக்கள் இதை பண்ணவே இல்லைன்னா இந்த சப்ளை செயின், அதாவது ஃபுட் செயின் கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ இந்த செயின் உடையிறது மட்டும் இல்லாமல் உணவும் கம்மியாக உருவாகிறதுனால ஒரு ஒரு இனமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். அதாவது இலை செடி கொடின்னு சாப்பிட்டு வாழ்கிற உயிரினங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், அதுக்கான உணவு கிடைக்காம போகலாம். அதனால் அந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். ஸோ உயிரினத்தை நம்பி இருக்கிற இன்னொரு உயிரினம், அதாவது இப்போது செடியை சாப்பிட்டு மான் வாழும், மானை சாப்பிட்டு புலி சிங்கம்னு வாழும். ஸோ இப்போ செடியே இல்லை அப்படிங்கும்போது மானோட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை சாப்பிட்டு வாழ்கிற புலி சிங்கத்தோட இனமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சின்ன தேனி அழிஞ்சால் உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சில காலங்களாக நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால் நிறைய உயிரினம் அழிஞ்சு போகுது. செல்ஃபோன்னால் நிறைய பறவை இனங்கள் அழிஞ்ச மாதிரி தேனீக்களும் இந்த சிக்னல்ஸ்னால் பாதிப்படையுது. அதாவது இந்த சிக்னல் வர்றதுனால இதோட மெமரி பவர் வந்து குறையுது. இந்த தேனீக்கள் வந்த கூட்டம் மறந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் வேறு எங்கேயோ போய் கடைசியில் இது செத்து போகுது. இது செத்து போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்காக கூட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற தேனியும் தேன் கொண்டு வந்து கொடுக்காம அதுவும் கொஞ்ச நாள் கழித்து இறந்து போகுது. ஸோ இப்படி தேனீக்களோட இனமும் இந்த சிக்னல்ஸ்னால் பாதிப்படையுது. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இந்த தேனீக்களையும் கொள்ளுது. ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொத்து கொத்தா தேனீக்கள்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இங்கே நிறைய பூ பழம்னு எதுவுமே நமக்கு இங்கே கிடைக்காமையே போகலாம், அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரிசர்ச்சில் தேனீக்கள் அழிஞ்சு போனால் ஒரு 4 வருஷத்தில் மனுஷ இனமே அழிஞ்சு போகலாம், அதாவது நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன பூச்சி மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.